ஹாய் காய்ஸ், ஐம் ஹரிஷ். இப்போ ரன்னிங் வந்து பிகினிங்காக ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, அவங்களுக்காக தான் இப்போ சொல்ல போகிறது. வெறும் ஒர்க் அவுட் மட்டும் இப்போ சொல்கிறேன், ஸ்ப்ரிண்ட் ஒர்க் அவுட்லாம் நான் அப்புறமா சொல்லிக்கிறேன். நான் 8 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், டிவிஷனல் வின் பண்ணியிருக்கேன், 2 வாட்டி ஸ்டேட் பார்ட்டிசிபெண்ட், 1 வாட்டி தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் 110 ஹர்டலில். எனக்கு தெரிஞ்ச ஒர்க் அவுட் தான் இப்போ நான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 1 லேப் ஜம்ப். 1 லேப் ஜம்ப்னா ஒரு சிலவங்க வேகமாக ஓடுவாங்க, ஆனால் வந்து ஜம்ப்பு மட்டும் கிடைக்காது, ஜம்ப் இருக்காங்க ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். அந்த டிஸ்அட்வான்டேஜை போகிறதுக்காக தான் இப்போ வந்து நம்ம வெறும் ஜம்ப்பு மட்டும் சொல்கிறேன். நார்மலாக வேகமாக வர்றாங்க பார்த்தீங்கன்னா, யாருக்காக இருந்தாலும் சரி, நான் 8 ஸ்டெப் 9 ஸ்டெப் வரும். அப்போ ஒர்க் அவுட் பண்ணுறதுனால 10க்கு மேலே போகும். அண்ட் இப்போது இந்த ஜம்ப் பண்ணுறதுனால லாங் ஸ்டெப் அதிகமாக வரும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து 1 லேப் புஷ். 1 லேப் புஷ்ஷில் வந்து என்னென்னா, உங்களை புஷ் கரெக்டாக லெக்கை புஷ் பண்ணி அமுக்குறீங்களா, அதில் வந்து கொஞ்சம் ஜம்ப்பு, எல்லாமே ஜம்ப்பு. இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஜம்ப்பு சம்மந்தமானது தான். அந்த 1 லேப் புஷ்ஷில் வந்து நீங்கள் எவ்வளோ அழுத்துறீங்களோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் லாங் போவீங்க. இந்த 1 லேப் புஷ்னால கண்டிப்பாக ஸ்பீடு கிடைக்கும். 1 மந்த் இல்லை 1 1.5 மந்தில் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்து வந்து 2 லேப் ஜம்ப். இதனால் என்னென்னா, ரொம்ப ஹைட் தெரியும், உங்களுக்கே தெரியும், ஜம்ப் பண்ணும்போது ரொம்ப ஹைட்டாக தெரியும். இது பண்ண போகிறது எதுனா, மெயினாக லெக் டைட் ஆகும், இதில் எல்லாமே லாங் வரும், ரொம்ப லாங் வரும். உங்களோட ஆக்ஷனும் கரெக்டாக வரும் இதில், உங்களோட ஆக்ஷன் மெயின் இதில். எப்பயுமே கரெக்டாக ஓடுறோன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக ஆக்ஷன் மெயினாக வரணும். இந்த வீடியோவில் வந்த இந்த ரன்னிங் டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, இதை நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலும் உங்களுடைய ரன்னிங் ஸ்கில்ஸை வந்து ஈஸியாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் யாராவது ஆர்மிக்கு பயிற்சி பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, போலீஸுக்கு பயிற்சி பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ரன்னிங்கை பற்றி தெரிஞ்சிக்கணும், வெயிட் லாஸ் பண்ணணும், இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பதிவு அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சீரீஸை வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி வந்து இந்த ரன்னிங்கில் வந்து நிறைய விதமான எக்ஸசைஸ் அண்ட் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ தான் நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம். தொடர்ச்சியாக வந்து இதை பற்றின நிறைய விதமான விளக்கங்கள் நம்மளுடைய நமோ ட்ரைக் சேனலில் உங்களுக்கு ரெகுலராக கிடச்சிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்ஸ் கொடுங்க, அதேமாதிரி நம்ம நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே, இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒர்க் அவுட்ஸ் அண்ட் வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதை பற்றியும் கூடிய விரைவில் கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துகிட்டே இருப்போம். ஓகே, இந்த மாதிரியான அடுத்தடுத்த வர எக்ஸசைஸில் நம்ம மீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். பை.